நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் சம்பந்தப்பட்ட பல கதைகளையும் அதன் கிளை கதைகளையும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கதைகளை நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம், மறக்காம பாருங்க. அந்த வகையில மகாபாரதத்துல பல முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அப்படி முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆமா, காந்தாரியின் பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த எல்லா நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதை மகாபாரதத்துல ஆதி பருவத்துல இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சோகங்கள் நிறைந்த காந்தாரியின் கதை. காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் மகள் தான் காந்தாரி. காந்தாரி பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகா ஒரு தேவதை போன்ற தோற்றத்துல இருப்பாங்க. காந்தாரி எல்லா விதமான ஆயுதங்களையும் சுலபமா கையாளும் திறமை கொண்டவர். அது மட்டும் இல்லாம தன்னோட தாய் தந்தையாலும் சகோதரர்களாலும் ரொம்பவுமே செல்லமா வளர்க்கப்பட்டவர். மேலும் காந்தாரி வியாசரிடம் தனக்கு 100 பிள்ளைகள் பிறக்க வேண்டும்ன்ற வரத்தையும் பெற்றிருக்காங்க. எல்லா பெண்களை போலவுமே தன்னோட திருமணத்தை பற்றியும் தன் மணாலன பற்றிய கனவுகளும் காந்தாரியின் மனசு முழுக்க நிறைந்திருந்தது. ஆனா காந்தாரியின் ஜாதக தோஷத்தின்படி அவரை திருமணம் செய்து கொள்ளும் முதல் கணவன் இறந்து விடுவார்னோ, இந்த விஷயம் தெரிஞ்சா எந்த மன்னனும் தன்னோட மகளை திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்கன்னு யோசிச்சு காந்தாரியோட தந்தை ரொம்பவுமே வருத்த. அதே சமயத்துல பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவுக்கும் பெண் தேடி பல இடங்களுக்கு போறாரு. கடைசியா காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரிய திருதராஷ்டிரனுக்கும் யாதவ குல மன்னனான சூரசேனனின் மகள் குந்தி மற்றும் மத்திர இளவரசி மாத்திரிய பாண்டவுக்கும் மனம் முடிக்க முடிவு செய்யறாரு. அதே சமயத்துல காந்தார நாட்டு மன்னன் பெண் கேட்டு வந்த பீஷ்மரின் தூதை உடனே ஏற்க யோசிக்கிறாரு. அழகும் ஆற்றலும் நிரம்பிய தன்னோட மகளை ஒரு குருடனுக்கு மனைவியாக்குவதான்னு யோசிச்சு அவர் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா பீஷ்மரின் வலிமைய உணர்ந்து தன்னோட நாட்டு நலனுக்காகவும் குருகுலத்தின் அருமை பெருமைகளை மனதில் கொண்டு பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாரு. ஆனாலும் காந்தாரியின் தந்தை சுபலன் தன்னோட மகளுக்கு இருக்க ஜாதக தோஷத்தை யோசிச்சு ரொம்பவுமே கவலைப்படுறாரு. அதனால அவர் யோசிச்சு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அதன்படி தன்னோட மகளின் தோஷத்தை நீக்கிறதுக்காக பரிகாரமா யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு ஆட்டுக்கிடாய காந்தாரிக்கு திருமணம் செய்து வச்சு அதன் பிறகு அந்த கிடாய வெட்டி பலி கொடுக்கறாங்க. இதன்படி காந்தாரியின் முதல் கணவன் இறந்து விட்டதாகவும் திருதராஷ்டிரன் இரண்டாவது கணவனாகி விடுவதால் அவர் ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்ற கணக்கும் சரியாகிடுது. அது மட்டும் இல்லாம திருதராஷ்டிரன் தான் தன்னோட கணவன் பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருக்கிறத தெரிஞ்ச காந்தாரி மறுவார்த்தை பேசாமல் திருமணத்துக்கு சம்மதம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குருடனா இருந்தாலும் தன்னோட கணவன் மூத்தவன், அரச குலத்தில் சிறந்தவன்ன்ற காரணங்களை யோசிச்சு காந்தாரி தன்னோட மனசை தேற்றி கொள்றாங்க. இதுக்கப்புறமா சகல சீர்வரிசைகளோடும் பரிசுகளோடும் திருமண ஏற்பாடுகள் ரொம்பவுமே விமர்சையா நடக்குது. அந்த சமயத்துல காந்தாரி தன்னோட கணவன் பார்வையற்றவராகவும் இந்த உலகத்தை காண முடியாதவராகவும் இருந்த காரணத்தினால தானும் இனி இவ்வுலகத்தை காண மாட்டேன் என்று தன் கண்களை கருப்பு துணியால் கட்டி கொள்றாங்க. காந்தாரி கண் பார்வையுடையவராக இருந்தாலும் தன்னோட கணவனுக்காக தன் கண்களை கட்டி கொண்டு பார்வையற்றவர் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. அதே சமயத்துல காந்தாரியின் ஜாதக தோஷத்தினால ஆட்டுக்கிடாய்க்கு திருமணம் செய்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வருது. இதனால பீஷ்மர் ரொம்பவுமே கோபப்படுறாரு. இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சதுனால சுபலனையும் அவர் குடும்பத்தையும் சிறையில அடைச்சு பீஷ்மர் ரொம்பவுமே கஷ்டப்படுத்துறாரு. தன்னோட குடும்பத்தின் நிலைமைய தெரிஞ்ச காந்தாரி ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் தன்னோட கணவனுக்காக காந்தாரி எல்லாத்தையுமே பொறுத்து கொள்றாங்க.
தன்னோட கணவன் குறையுள்ளவன் என்ற காரணத்தினால அரசால முடியல, தனக்கு பிறக்கும் குழந்தைகளாவது நாடாளும் ஆசையை பெறட்டும்னு ஏங்கியிருந்த காந்தாரிக்கு விதியும் சதி செய்தது. 10 மாதம் கருக்காலம் தாண்டியும் காந்தாரிக்கு குழந்தை இன்றெடுக்கும் நேரம் வரவில்லை. அதே சமயத்துல குந்திக்கு முதல் குழந்தை பிறந்து குரு வம்சத்தின் வாரிசை பெற்றுவிட்டாருன்ற செய்தி காந்தாரிக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் காந்தாரிக்கு அளவில்லாத துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் தந்தது. 100 குழந்தைகள் பெற வேண்டும் என்று வரம் வாங்கியும் தான் வஞ்சிக்கப்பட்டவளாக காந்தாரி உணர்றாங்க. அந்த கோபத்தாலும் ஏமாற்றத்தாலும் காந்தாரி தன்னோட வயிற்றுல பலமா அடித்து கொள்றாங்க. அதனால ஒரு சதைப்பிண்டம் வெளியே வந்து விழுது. இங்க நடந்த எல்லாத்தையுமே தன்னோட சக்தியினால தெரிந்து கொண்ட வியாசர் அங்கு வராரு. உடனே காந்தாரி வியாசர் கிட்ட, நீங்க எனக்கு 100 குழந்தைகள் பிறப்பாங்கன்னு வரம் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு பெரும் சதைப்பிண்டம் தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே வியாசர் காந்தாரி கிட்ட, நான் சொன்னது நிச்சயமா நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சதைப்பிண்டங்களை 100 பாகங்களாகவும் ஒரு சிறிய பாகமாகவும் பிரிச்சு அது எல்லாத்தையுமே 101 கிண்ணங்கள்ல பசு நெய்ய நிரப்பி அதுல போட்டு வைக்கிறாரு. குறிப்பிட்ட காலமானதும் முதல் கிண்ணத்திலிருந்து துரியோதனனாகவும் அடுத்த கிண்ணத்திலிருந்து துச்சாதனனாகவும் மற்ற எல்லா சகோதரர்களும் பிறக்கிறாங்க. கடைசி கிண்ணத்திலிருந்து துச்சலைன்ற பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. இதுக்கப்புறமா கௌரவர்கள் எல்லாருமே பாண்டவர்களை பழி வாங்கணும்னு நாட்டை ஆட்சி செய்யணும்னு அவங்களோட சண்டையிட முற்படுறாங்க. பாரத போருக்கு முன்னாடி துரியோதனனும் அவர் சகோதரர்களும் காந்தாரியின் கால்கள்ல விழுந்து ஆசி பெறாங்க. உடனே காந்தாரி அறம் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டுன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. வியாசர் காந்தாரி கழித்த திவ்ய திருஷ்டியினால கண்மூடி இருந்த போதும் காந்தாரி போற நேர்ல பார்ப்பது போலவே பார்க்கிறாங்க. தன்னோட ஒவ்வொரு மகன்களும் பாண்டவர்களால அழிக்கப்படுவதை பார்த்து ரொம்பவுமே வேதனைப்படுறாங்க. இதனால காந்தாரி உலக வாழ்க்கைய வெறுத்து வனவாசம் போக முடிவெடுக்கிறாங்க. காந்தாரியோட திருதராஷ்டிரனும் குந்தியும் வனவாசம் போறாங்க. அங்க காட்டுத்தீ ஏற்பட்டு 3 பேருக்குமே மோட்சம் கிடைக்குது. இப்படி காந்தாரி தன்னோட வாழ்நாள் முழுவதுமே பல இன்னல்களோடவும் துயரங்களோடவும் வாழ்ந்திருக்காங்க. இந்த சோகங்கள் நிறைந்த காந்தாரியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. காந்தாரி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.